ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியும் குஜராத் டைட்டன்ஸும் மோதின ஐபிஎலோட 67வது லீக் போட்டியோட முதல் பாதி முடிவு வந்திருக்கு. இந்த முதல் பாதியில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத பத்தி டீடைலா பார்க்கலாம். இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் தொடரில் ஆல்ரெடி குஜராத் டைட்டன்ஸ் பிளே ஆஃப்ஸ்ல போயிட்டாங்க. ஆனா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரை பொறுத்த அளவுக்கு இந்த மேட்ச்ல கண்டிப்பா வின் பண்ணியாகணும், அப்பதான் பிளே ஆஃப்ஸ்ல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த கட்டாயத்தில் தான் இன்னைக்கு கிளம்புறாங்க. குஜராத் கேப்டன் ஹர்திக் பாண்டியா டாஸ் வின் பண்ணாரு, பேட்டிங் சூஸ் பண்ணாரு. குஜராத் அணியின் ஓபனர்ஸான விருத்திமான் சகாவும் சுப்மன் கில்லும் கிளம்பறாங்க. விருத்திமான் சகா சிறப்பாகவே தொடங்கினாரு. இருந்தாலும் கில் அடிக்க தொடங்கும் போதே அசல்வுட் ஓவர்ல மேக்ஸ்வெல் கிட்ட கேட்ச கொடுத்தாரு. பிரில்லியன் கேட்ச் பிடிச்சாரு மேக்ஸ்வெல். இதனால கில் 4 பந்துகள்ல 1 ரன் எடுத்து அவுட் ஆனாரு. அடுத்து வந்த மேத்யூ வேடும் 13 பந்துகள்ல 16 ரன்கள் எடுத்திருக்கும் போது மேக்ஸ்வெல் ஓவர்ல LBW ஆனாரு. ஒரு பக்கம் சிறப்பா அடிக்கிட்டு இருந்த ரித்திமன் சகா 22 பந்துகள்ல 31 ரன்கள் எடுத்திருக்கும் போது ரன் அவுட் ஆனாரு. குஜராத் அணியால எந்த ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ண முடியல. RCB அப்பப்ப விக்கெட் எடுத்துட்டே இருந்தாங்க. களத்துல இருந்த கேப்டன் ஹர்திக் பாண்டியா மட்டும் தனிமரமா போராட ஆரம்பிச்சாரு. கொஞ்சம் கொஞ்சமா ரன் அடிக்க தொடங்கினாரு. அவருக்கு துணையா இருந்த டேவிட் மில்லரும் சிக்ஸர்களை பறக்க விட ஸ்கோர் கொஞ்சம் கொஞ்சமா உயர தொடங்குச்சு. ஆனா அந்த நேரத்துல டேவிட் மில்லரும் அவரோட விக்கெட்டை பறி கொடுத்தாரு. டேவிட் மில்லரை பொறுத்த அளவுக்கு 25 பந்துகள்ல 34 ரன்கள் எடுத்தாரு. அதுல 3 சிக்ஸர்களை பறக்க விட்டாரு. மிடில் ஆர்டர்லயே ஸ்ட்ராங்கா இருக்க ராகுல் திவாட்டியாவும் 3 பந்துகள்ல 2 ரன்கள் எடுத்து அவுட் ஆக குஜராத் டைட்டன்ஸுக்கு பெரிய பினிஷிங் தேவைப்பட்டது. களத்துல இருந்த கேப்டன் ஹர்திக் பாண்டியா நம்ம தான் இந்த இன்னிங்ஸ சூப்பரா முடிச்சாகணும், நம்மளதான் நம்பி இருக்காங்க டீம் அப்படின்றத முடிவு பண்ணி தன்னோட பழைய அதிரடியை கையில எடுத்தாரு. பந்துகளை பறக்க விட்டாரு, செதர் அடிச்சாரு. சிறப்பா விளையாண்ட கேப்டன் ஹர்திக் பாண்டியா அரை சதத்தை கடந்தாரு. கூட இருந்த ரஷித் கானும் சிக்ஸர் 4 அடிக்க 20 ஓவர்கள் முடிவுல குஜராத் டைட்டன்ஸ் அணி 168 ரன்கள் எடுத்தாங்க, 5 விக்கெட் எழுந்தாங்க. கடைசி வரைக்கும் அதிரடியை காட்டின கேப்டன் ஹர்திக் பாண்டியா 47 பந்துகள்ல 62 ரன்கள் எடுத்தாரு. அதுல 3 சிக்ஸர்களையும் 4 பவுண்டரிகளையும் விளையாசி இருந்தாரு. ரஷித் கான் 6 பந்துகள்ல 19 ரன்கள் எடுத்தாரு. அதுல 2 சிக்ஸர்களையும் 1 பவுண்டரியும் விளையாசி இருந்தாரு. RCBயோட பவுலிங்கை பொறுத்த அளவுக்கு ஜோஸ் அசல்வுட் 4 ஓவர்கள் பந்து வீசி 39 ரன்களை விட்டு கொடுத்து 2 விக்கெட் எடுத்தாரு. கிளென் மேக்ஸ்வெல் 4 ஓவர்கள் பந்து வீசி 28 ரன்களை விட்டு கொடுத்து 1 விக்கெட் எடுத்தாரு. ஒரு மைடன் ஓவரையும் வீசினாரு. அசரங்கா 4 ஓவர்கள் பந்து வீசி 25 ரன்களை விட்டு கொடுத்து 1 விக்கெட் எடுத்தாரு. என்னதான் குஜராத் அணி டக்கு டக்குன்னு விக்கெட் பறி கொடுத்தாலும் கேப்டன் ஹர்திக் பாண்டியா நிதானமா ஆடி கடைசி நேரத்துல அதிரடியா முடிச்சு கொடுத்தாரு. ஹர்திக் பாண்டியாவோட ஆட்டம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத நீங்களும் மறக்காம உங்களோட கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க.